நம்ம பார்க்க ஒரு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து நம்ம கேட்பாங்க, நம்ம அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஏதாவது யாரோ இப்போ நான் கூப்பிட்டு கேட்பாங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு போயிருந்துருப்போம். சம்டைம்ஸ் நல்லா நமக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் தான் இது சாக்கெட் ஒரு கதையாகவும் சொல்ல போகிறோம். ஆனால் வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்குரியதை வந்து ஒரு நல்ல கதையாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் அந்த கதையை ஆகச்சாலே நீங்கள் வந்து அந்த கதை ஞாபகம் கூட தேவையில்லை. நீங்கள் அந்த கதையை வந்து அது வாசிட்டாலே போதும், நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு வந்து அழகாக ஞாபகம் வந்துடும். அது நம்ம கொஸ்டின்ஸில் வந்து நம்ம லெட்டர் கொடுத்து டேட் தான் கேட்பான். நம்ம இந்த கதையை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து லெட்டரும் டேட்டும் மிங்கிளாகி வரும். அதனால் வந்து நமக்கு வந்து அதுக்கடுத்து வரும்போது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதை ஃபுல்லே ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சாக்கெட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதம் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். மூணு மாதமும் ஒரு கதை தொடர்பாகவே வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் மூணு மாதத்துக்கும் சேர்த்து இப்படி ஒரு 50 டேட்ஸ் 45 டேட்ஸ் இருக்கும். அது ஈஸியாகவே நமக்கு வந்து ஞாபகம் ஆகிடும். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதாவது காமராஜர், நெல்சன் மண்டேலா அப்படின்ற ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு இன்வால்வாங்க. அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஜூலை 15ன்றதுலாம் நமக்கு கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 15ல் வந்து பார்த்தோம்னா காமராஜர் வந்து ஒரு 3 பிளாஸ்டிக் பைகளை வந்து பயன்பாடற்றதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு வந்து உலகத்தில் இருக்க 15 நாட்டோட இளைஞர்கள்லாம் வந்து தங்களோட திறனை அவங்களுக்கு ஒத்துழைப்பாக தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா வந்து அவர் ஜூலை 18ல் வந்துட்டு ஒரு 17 பொதுத்துறை வங்கிகளை வந்து பாதுகாப்பு வந்து வழங்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 19 பொதுத்துறை வங்கிகள் வந்து பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு வந்துட்டு உலகத்தில் உலக விளையாட்டில் கலந்துக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஓகேங்களா, உலக விளையாட்டில் கலந்துக்கூடிய பத்திரிகையாளர்களில் ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்க வந்து அவருக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க. ஓகேங்களா? அதாவது காமராஜர் வந்து 15ல் ஸ்டார்ட் பண்ணுவார் அவரோட போராட்டத்தை, மண்டேலா வந்து 18ல் ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து 15 நாட்டு இளைஞர்கள் அவரோட திறனை ஒத்துழைப்பாக கொடுப்பாங்க. இவருக்கு வந்து பார்த்தோம்னா உலக விளையாட்டில் பங்கேற்கக்கூடிய 2 நாட்டு பத்திரிகையாளர்கள் வந்து இவருக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. கடைசியில் எல்லாரும் ஒன்றா கூட்டாக இணைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா 17 நீதிபதிகள் அடங்கிய சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்பாங்க. இதை வந்து 23ஆம் தேதி டிவிகள்லாம் எல்லாமே வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க, டிவிகளில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இந்த டிவியில் ஒளிபரப்பு பண்ணும்போது கார்கில் போரில் தோற்று போன 26 தீவிரவாதிகள் வந்து இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆள் கடத்தணும், 30ஆம் தேதி ஆள் கடத்திடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. 30ஆம் தேதி ஆள் கடத்த முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்காக வந்து இப்போ காமராஜர் கடத்திற்கான திட்டம் போடும்போது பார்த்தோம்னா காமராஜருக்கு வந்து கல்லீரல் அழிஞ்சி இருக்கும். கல்லீரல் அழைச்சி இருக்கிறதுனால அவர் என்ன 28 நாளாக செத்துருவார் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ காமராஜரை வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக 28 நாள் செத்து போடுவார், அப்புறத்துக்கு அவரை கடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலாவை கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மண்டேலாவை கடத்திடுறாங்க. அவரை கொடூரமாக 29 புலிகளை விட்டு கடித்து கொண்டுறாங்க. ஓகேங்களா? 29 புலிகளை விட்டு கடித்து கொண்டுறாங்க. இப்போ வந்து காமராஜருக்கு வந்து கல்லீரல் அழைச்சி இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஆகஸ்ட் 10ல் போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாரு. ஆஸ்பத்திரியில் சேரும்போது உங்களுக்கு வந்து கல்லீரல் அழிஞ்சி மட்டும் கிடையாது, ரெண்டாவது இன்னொரு நோய் இருக்குது, என்னன்னு பார்த்தா குடற்புழு நோயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? குடற்புழு நோய் இருக்கா, அது என்ன டாக்டர் உடனே சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி பண்ணலாம், உடனே சரி பண்ணலாம் அப்படின்னு. எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் பயோடீசலை வச்சு அந்த குடற்புழு மேலே ஊற்றி அந்த குடற்புழுவை எரிச்சு கொண்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி உடனே பண்ணிடுங்க டாக்டர்ன்னு உடனே அவர் அட்மிட் ஆகிற அன்னைக்கே அந்த குடற்புழுவை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவருக்கு நீக்கிடுறாங்க. நீக்கிற உடனே அவர் வந்து உடல் வந்து சரியாயிடுது. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதை வந்து சர்வதேச இளைஞர்கள்லாம் வந்து காமராஜர் வந்து சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி யானைகள்லாம் கூட்டாந்து சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவாங்க. நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் வந்து கேட்பார், அடுத்து வந்து சுந்தர தினம் வந்து அவரோட பிஏ கேட்பார், சுந்தர தினம் வந்து சார் 15ஆம் தேதி என்ன பண்ணலாம் சார் கேட்கும்போது அப்போ அவரும் சொல்லுவார், சார் இந்த மாதிரி நம்ம டெங்கு கொசு வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப இது பண்ணி 20 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இது கொசு சம்பந்தம் எதாவது பண்ணலாம் பசங்களும், ஓகே கொசு ஒழிக்க சம்பந்தம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. 20 பேர் செத்து போகிறதுனால கொசுக்கும் எதாவது பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வெளியில் வந்து இவரை பார்த்துக்க வந்து ஒரு 19 வெளியில் வந்து குணமடைஞ்சிட்டார்ல, இவரை பார்க்க வந்தவங்கெல்லாம் ஒரு 19 பேர் வந்துட்டு காமராஜர் கூட புகைப்படம் எடுத்துக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதிகாரிகள் பண்ணுறாங்க, மறுத்துடுறாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஆனால் காமராஜர் என்ன சொல்கிறாரு, மனிதாபிமானத்தோட சரி அவங்க உள்ளே விடுங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே விட சொல்கிறாரு. அவங்க உள்ளே வந்தவங்க பார்த்தோன்னா 19 பேர்ல 29 பேர் வந்துட்டாங்க. 29 பேர் வந்திருக்காங்க. அவங்க 19 பேர் தான் உள்ளே விட சொன்னாங்க, ஆனால் 29 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அந்த 29 பேர் யாரும் பார்த்தோம்னா தேசிய விளையாட்டில் கலந்துக்கிட்டவங்க. அவங்க வந்து அணு ஆயுத சோதனைக்கு எதிராக வந்து காமராஜர்னால சிறைக்கு அனுப்பப்பட்டவங்க அவங்க. ஓகேங்களா? தேசிய விளையாட்டில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்கள் ஆக்சுவலாக
அவங்கள வந்து அணு ஆயுத சோதிக்கைதாக ஈடுபட்டாங்கன்னு சொல்லி காமராஜர் தான் அனுப்பிப்பாரு, சிறைக்கு அனுப்பிச்சிருப்பாரு அந்த 29 பேர்த்தையும். ஓகேங்களா, அந்த 29 பேர் உள்ள வந்தோடனே 9 பேர் அடையாளம் அனுப்பிச்சதுனால வெள்ளையனே வெளியேறுன்னு கத்துறாரு. ஏன்னா அது 9 பேர் வெள்ளக்கார பசங்க, அந்த வெள்ளையனே வெளியேறுன்னு கத்துறாரு. ஆனா அவங்க எல்லாரும் பக்கத்துல வந்துட்டு, டேய் உன்னை வந்து யுனெஸ்கோவோட அடிமை வியாபாரத்துல உன்னை கொண்டு போய் நாங்க விற்க போறோம் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி காமராஜரை மிரட்டுறாங்க. உன்னை 23ஆம் தேதி யுனெஸ்கோவோட அடிமைகள் வியாபாரத்துல கொண்டு போய் உன்னை வித்துற போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு போய் இது பண்றாங்க. உடனே இவங்க என்ன, இவர் காமராஜர் வந்து படிக்கலே இருக்காருல, 12ஆம் தேதி படுத்த அட்மிட் சரியாயிடுச்சு ஒரு உடம்பு, ஸோ ஆனால் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்னு சொன்னதுனால 23ஆம் தேதி இவங்க கடந்து சொன்னதுனால பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, 22ஆம் தேதியே சென்னைக்கு வந்து மாற்றி அட்மிட் ஆயிடுறாரு. ஓகேங்களா, சென்னைக்கு வந்து 22ஆம் தேதியே வந்துடுறாரு. வந்து 22ஆம் தேதி அட்மிட் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அடுத்த மாதம் செப்டம்பர் 5 வந்து அவருக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து மிகப்பெரிய, ஏன்னா அவர் அட்மிட் ஆகி அவருக்கு செலவழிச்ச செலவுகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அவருக்கு வந்து செலவான அத்தனை செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு அவருக்குரிய ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டி அவரை வந்து வெளியே கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே வந்த உடனே முதல் அவர் குணமே வந்து வெளியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அணு ஆயுதங்களை முழுவதும் ஒழிச்சே ஆகணும், நம்ம நாட்டில் இருக்கிற 26 அணு ஆயுதங்களை ஒழிச்சே ஆகணும் அப்படின்றாரு. என்னடா வெளியே வந்து ஏன்டா அப்படி யோசிக்கிறாங்க பார்த்தா, ஏன்னா அவங்க மிரட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அணு ஆயுதத்துக்கு எதிராக போறானு சொல்லிதான் காமராஜர் உள்ள போட்டவங்க. ஆனா இப்ப இவரே அணு ஆயுதத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஓகேங்களா, அவங்க வந்து மிரட்டிட்டு போறதுனால இவரே அணு ஆயுதங்களை வந்து மூலமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம நாட்டுல இருக்க 26 அணு ஆயுதங்களையும் கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரே வந்து போராடாரு அப்படின்னு சொன்னதுனால இவர் தப்புச்செல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஓகேங்களா, அப்புறம் வந்து அந்த செப்டம்பர் 17 வந்து தந்தை பெரியாரோட பிறந்தநாள் வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் போது, எழுத்தறிவற்ற ஒரு 8 குழந்தைகளுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் ஒரு 15 பேரை வச்சு அவங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கலாம், அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு, நம்ம நாட்டில் இருக்க 28 கடலுக்கும் நாங்கள் 16 பேர் ஒரு குழுவாக போய் கடலோர பாதுகாப்பை வந்து ஈடுபட போகிறோம், கடலோர பாதுகாப்பை வந்து ஈடுபட போகிறோம், பாதுகாப்பு பண்ணி சுத்தம் படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடலோர பாதுகாப்பு ஈடுபட்டு சுத்தம் பண்ண போகிறோம்னு சொன்னோடனே அதில் வந்து பார்த்தோம்னா 27 கடல், மொத்தம் 28 கடலில் வந்து 27 கடலை வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. 27 கடலில் சுத்தம் பண்ணதுனால அந்த 27 கடலையும் வந்து சுற்றுலாவாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த 28வது கடலில் சுத்தம் பண்ணும்போது ஓசோன் படலை பாதுகாப்பு படை வந்துடுது, 16 பேர் வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க 16 பேர் இருக்காங்களே, ஸோ அதனால 16 பேர் கொண்ட ஓசோன் பாதுகாப்பு படை வந்து வந்துடுது. அது வந்து என்ன பண்ற சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே 28 கடலை சுத்தம் பண்ணதுனால இமாலயத்தில் 9 இடத்துல ஓட்டை விழுந்துச்சு, இமாலயத்துக்கு நேராக 9 இடத்துல ஓசோன் படத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, ஸோ அதனால வந்து நீங்கள் உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னோடனே, அது என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க, இங்கே காலத்தை அங்கே எப்படியா ஓட்ட விழுங்க கேள்வி கேட்ட உடனே அவன் கோபமாகி அவன் கொண்டு வந்திருந்த 28 நாயை விட்டு கடிக்க விடுறாங்க. 28 நாயை விட்டு கடிக்க விட்டோடனே ரேபிஸ் நோய் வந்து அவங்களுக்கு பரவுது. அப்புறம் இன்னொன்றாங்க, 21 நாயை வந்து அமைதியாரு, 21 நாயை வந்து அமைதியாருன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 7 நாயை வந்து அவங்களை கடிச்சிக்கிட்டு இருக்கு, வரட்டி வரட்டி கடிக்குது. அப்போ வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, என்னது இது, இந்த உலகத்துக்கு இந்த 15 நாட்டிலையுமே மக்களாட்சியெலாம் கிடையாதா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னும் போது அந்த வந்து அதிகாரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பா இந்த 15 நாட்டில் 14 நாட்டில் ஹிந்தி மொழி தான் இருக்குது, அப்புறம் எப்படி வந்து மக்களாட்சி இருக்கும், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி தப்பிச்சாங்கன்னா, அந்த காமராஜர் வந்து கைத்தறி வச்சுருப்பார், ஒரு 3 கைத்தறி வச்சுருப்பார், அந்த 3 கைத்தறியை வச்சு 7 நாய்களையும் அடி அடி அடின்னு அடித்து கொண்டு போட்டுருவார், அங்கேருந்து தப்பிச்சிருவார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து அந்த கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஷார்ட்கட்டு, கதை பெருசாக இருக்கும் பாருங்க, திருப்பி ஒரு தூரம் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இதில் வந்துட்டு அந்த 7 கைத்தறின்னு சொன்னது மட்டும் என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் வரும், 7ன்ற அந்த லாஸ்ட்டாக சொன்ன 3 கைத்தறியை வச்சு 7 வத்தை கொள்ளுவார், அடிச்சிடுவார், 7 நாய்கள் அடிச்சு கொண்டுருவாருன்னு சொன்னார்ல, அந்த இது மட்டும் ஆகஸ்ட் மாதத்துக்குரியதாக வரும், மற்றதெல்லாம் அந்தந்த மாதத்துக்குரிய வரும். இப்போ நான் வந்து தேதி சொன்னேன், ஆனால் இப்படிங்க இது செப்டம்பர் ஆகஸ்ட்னு சொல்லி அது குழப்பமாக வரும்னு நினைக்கலாம். நான் இடையில சொல்லியிருப்பேன், நான் வந்து ஜூலை வந்து ஸ்டார்ட் பண்ணது 15, நல்லா கவனிச்சேன் தெரியும், ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்து ஆகஸ்ட் 10 ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்து செப்டம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணேன், 15 அதை நமக்கு ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் இருக்குன்றக்காக தான் 15, 10, 5 அப்படின்னு 5-5 குறைச்சி நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன். நமக்கு அந்த இந்த குறிப்பிட்ட 15ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்திருந்தா அடுத்து வர்றது எல்லாமே அந்த மாதத்துக்குரியதாக இருக்கும். அடுத்து 10ஆம் தேதிக்கு வந்தால் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற ஆகஸ்ட் மாதம், ஸோ அதுக்கு கீழே அந்த டைலாக்கில் அந்த கதை கீழே வர்றது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துக்குரியதாக. கடைசியாக செப்டம்பர் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், 5 இது பண்ணும்போது அந்த 5 கீழே, ஏன்னா செப்டம்பர் 5 வந்து தொண்டு நிறுவனம் வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வெளியேற்றுவாங்க, ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டி அதுக்கடுத்து வர நிகழ்வுகள் எல்லாமே செப்டம்பர் மாதத்துக்குரியதாகவே இருக்கும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஒன்றுக்காக தான் 15, 10, 5 அந்த மாதிரி வந்து ஃபோலையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த கதை கேட்டால் திருப்பி உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்து அதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லிப்பேன், காமராஜர் ஜூலை 15 வந்து காமராஜர் வந்து 3 பிளாஸ்டிக் பைகளை
பயன்படுறதை அறிவிக்கணும்னு சொல்லி போராடுவாரு. அதுக்கு உலகத்துல இருக்க 15 நாட்டோட இளைஞர்கள் வந்து தன்னோட திறனை ஒத்துழைப்பா தரோம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஜூலை 15 இங்க காமராஜர் போராடுவாரு. அப்புறம் ஜூலை 18 மண்டேலா போராடுவாரு. ஜூலை 18 வந்து மண்டேலா என்னன்னு போட வருவானா, அந்த 19 பொதுத்துறை வங்கிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போராடுவாரு. 19 பொது வங்கி பாதுகாப்பு போட அவருக்கு வந்து உலக விளையாட்டுல கலந்துக்கக்கூடிய 2 நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் வந்து தங்களோட ஒத்துழைப்பு அளிக்கிறதா சொல்லுவாங்க. கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா கூட்டா இணைஞ்சு, ரெண்டு நாட்டுக்காரங்களும் கூட்டா இணைஞ்சு சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு, அதாவது சர்வதேச நீதிமன்றத்துல மொத்தம் 17 பேர் இருப்பாங்க. ஸோ 17 பேர் அடங்கிய சர்வதேச நீதிமன்றத்துல நீதிக்காக போறாங்க. அங்க போனப்ப அந்த நிகழ்ச்சி என்ன பண்றாங்கன்னா, அந்த டிவிகள்லாம் 23 லைவா ஒளிபரப்பு பண்றாங்க. அதை வந்து கார்கில் போர்ல தோத்து போன 26 தீவிரவாதிகள் வந்து பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஐநாவோட ஆள் கடத்து, ஐநா அமைப்பை வச்சு ஆள் கடத்தணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் 30 அப்படின்னு முடிவு பண்றாங்க. காமராஜர் விசாரிக்கும் போது காமராஜருக்கு வந்து கல்லீரல் அலர்ஜி நோய் இருக்கு, கல்லீரல் அலர்ஜி நோய் இருக்கு. அவர் வந்து என்ன 28 செத்துருவாரு அப்படின்னு கேள்விப்பட்டு, ஸோ அதனால அவரை விட்டுறாங்க. மண்டேலாவை மட்டும் பிடிச்சு கொண்டாங்க வச்சு அவரை 29 புலிகளை வச்சு கொன்றாங்க. ஓகேங்களா, 29 புலிகளை வச்சு கொன்ன உடனே அதுக்கடுத்து காமராஜர் வந்து அவர்கிட்ட வந்து கல்லீரல் அலர்ஜி இருக்கு. ஸோ வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் போய் 8 ஆகஸ்ட் 10 இதை பற்றியும் தெரியும். ஜூலை 15 ஆரம்பிச்சிருப்பேன், ஆகஸ்ட்ல 10 5 குறைச்சு. ஸோ ஆகஸ்ட் 10 போயிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கல்லீரல் அலர்ஜி மட்டும் இல்லை, ரெண்டாவது 100 நோய் இருக்குது, அது என்ன கேட்டால் குடற்புழுவும் இருக்குது வயிற்றில் அப்படின்னு ஒன்று. அப்படியா, அதையும் நீக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீக்கிறீங்கன்னு, அங்கே பயோடீசல் வச்சு ஊற்றி எரிச்சிருவோம் அப்படின்னு சரி அன்னைக்கே பெண்ணிட சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் ரெண்டு கிட்ட ஒரே ரெண்டு இருக்கும். அன்னைக்கே வந்து அந்த குடப்புழுவை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அழிச்சிருவாங்க. அவருக்கு வந்து உடல் சரியாயிடும். 12 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே 12 வந்து உலகத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து யானைகள் ஆரவாரத்தோடு வந்து அவருக்கு வந்து உற்சாகத்தோட பார்க்க வருவாங்க. ஓகேங்களா, இந்த கைத்தறி தினம்ன்றது வந்து இப்போ நான் சொன்ன கடைசியாக அதில் வரும், இதை மட்டும் இப்போ இருக்குங்க. ஆர்வத்தோடு பார்க்க வருவாங்க. காமராஜர்லாம் சந்தோஷப்படுவார். அப்போ வந்து பிஎட்டு கேட்பார், 15 சுதந்திர தினம் வருது நம்ம என்ன பண்ணலாங்கும்போது அவர் ஐடியா கொடுப்பாரு, நம்ம டெங்கு கொசுனால அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, அதுக்கு வந்து 20 செத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி இது பண்ணலாம் சார் நான். சரி ஓகே, அப்போ அதுக்கு அதை பற்றி 15 இந்தியாவோட சொந்த தினைக்கு அது சம்பந்தமாக அவன் பேசிடுவான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்த கூட்டங்கள் அவரை பார்க்க ஆர்வமாக, இப்போ நான் வந்த கூட்டங்களில் ஒரு 19 பேர் வந்து அவர் கூட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 19 புகைப்படம் எடுக்கணும் அதிகாரிகள் வந்து மறுத்துவாங்க. அதிகாரிகள் மறுத்தவொடனே ஆனால் காமராஜர் வந்து மனிதாபிமானத்தோட அந்த 19 வரையும் உள்ளே விடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். உள்ளே விட்டவுடனே பார்ப்பார் அவங்க எல்லாருமே தேசிய விளையாட்டில் கலந்துக்கிட்டு இருந்தவங்க, தேசிய விளையாட்டில் பங்கேற்றவங்க, அது மூலமாக அணு ஆயுதத்துக்கு எதிராக போராடினாங்க, அணு ஆயுத சோதனைக்கு எதிராக போராடினாங்கன்னு சொல்லி அந்த 29 பேருமே காமராஜர்னால தான் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டவங்க. அவரை பார்க்கறதுக்கு அவரை அந்த கோபத்தில் அவரை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அந்த 9 பேர் அதில் 9 பேர் வெள்ளக்காரங்க பார்த்தோம்னா வெள்ளக்காரங்க வெளியேறு அப்படின்னு கத்துவார். ஆனால் அவங்க பேச விட மாட்டானுங்க. என்ன பண்ணுவார், அந்த 29 பேர் பக்கத்தில் வந்துட்டு உன்னை யுனெஸ்கோவோட அடிமைகள் வியாபாரத்தில் 23 கடத்தி விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி காமராஜரை மறுத்திட்டு போகிறாங்க. இந்த காமராஜரோட எண்ணத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்து பிஏஓட கன்சல்ட் பண்ணி அவர் 22 என்ன சென்னைக்கு வந்து மாற்றி இங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டலேருந்து சென்னையோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு. அங்கே போன உடனே என்ன பண்ணிருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஒரு அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து அதிகமானது. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஏற்றுக்கிட்டு 5 அவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நேரு விடுவிச்சிடுறாங்க. அவர் வெளியே வந்தவுடனே ஏன்னா அணு ஆயுதங்கள் எதிராக போனாலும் சொல்லிதானே அவங்க அமைச்சாங்க. இப்போ வந்து அவர் வெளியே வந்தேன்னு சொல்கிறது, அணு ஆயுதங்களை முழுவதும் ஒழிக்க வேண்டும், நம்ம நாட்டில் இருக்கிற 26 அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போறாரு. மொத்தம் நாட்டில் 26 அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அந்த அணு ஆயுதங்கள் 26 உண்மையாக ஒழிக்கணும்னு சொல்லி போறாரு. இப்படி சொன்னால் அவங்க எல்லாம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் சரி 17 தந்தை பெரியாரோட பிறந்த நபர், அன்னைக்கு ஒரு 8 குழந்தைகளுக்கு வந்து எழுத்தறிவு இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பொறியாளர்னா இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா, 8 எழுத்தறிவு இல்லாத குழந்தைகளுக்கு வந்து ஒரு 15 இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் தந்தை பெரியாரோட பிறந்த நாளில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு நம்ம நாட்டில் கூடிய 28 கடலுக்கு வந்து ஒரு 16 பேர்த்தோட குழுவாக போய் அந்த கடலோர பாதுகாப்பில் ஈடுபட போகிறேன், சுத்தம் பண்ணி ஈடுபட போகிறேன் அப்படின்றாரு. நம்ம நாட்டில் இருக்க 28 கடலுக்கும் ஒரு 16 பேர் கொண்ட குழுவாக அந்த கடலுக்கு போய் பாதுகாப்பு ஈடுபட்டு கடலை தான் சுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க, போய் 27 கடலை வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த 27 இடத்தையும் சுற்றுலாவாக அறிவிச்சிடுறாங்க. ஆனால் 28 கடலை சுத்தம் பண்ணும்போது ஓசோன் படலத்தை பாதுகாக்கிற படை வந்துடுது. 16 பேர் கொண்ட படம், ஏன்னா இவங்க வந்தது 16, அதனால் இவங்களும் 16 பேர் வராங்க. 16 பேர் கொண்ட ஓசோன் படலை பாதுகாப்பு படை வந்துடுது. பாதுகாப்பு படை வந்து நீங்கள் இதை உடனே நிப்பாட்டுங்க, நீங்கள் வேலை இருந்தாலும் இமாலயத்தில்
9 ஓட்டை விழுந்துருச்சு ஓசோன் படத்துல அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க, அதே எப்படி எங்க வளர்த்து அங்கே ஓட்டை ஒன்று கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டதுக்கு ஒன்று அவங்களுக்கு பிடிக்கிற உடனே 28 நாயை விட்டு கடிக்க விட்டு அவங்களுக்கு ரேபிஸ் நோய் வர அளவுக்கு கடிக்க விட்டாங்க. அப்புறம் ஒரு 21 நாய் அதிகம் 16 பேர்த்துக்கு 28 நாயை விட்டு கடிக்கிறது ரொம்ப தப்புன்னு சொன்னேன். 21 நாயை வந்து அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க, 21 நாயை அமைதியாக இருக்க சொல்லிட்டு மிச்சம் 7 நாயை விட்டு கடிக்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்கள சொல்கிறாங்க அந்த கடிவாங்கி இருக்கிற காமராஜர் டீம்ஸை சொல்கிறாங்க, என்னப்பா இந்த உலகத்துல இருக்கிறதே 15 நாடு தான், அந்த 15 நாட்டுலேயுமே மக்களாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும் போது வந்திருக்க அதிகாரிகள் உலகத்துல இருக்கிறது 15 நாடு தான், ஆனால் 15 நாட்டில் 14 நாட்டில் இந்து மொழி தான் இருக்கு, அப்படி இப்படி மக்களாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் கதறாங்க. அப்போதான் என்னன்னா காமராஜருக்கு வந்து ஒரு 3 கைத்தறி கிடைக்குது. இந்த கைத்தறின்றது ஜூலையில வரும், இது ஒன்று மட்டும் வரும் ஆகஸ்ட் ஆகஸ்டில் வரும். இதை மட்டும் அந்த 3 கைத்தறி கிடைக்குது. அந்த 3 கைத்தறியை வச்சு அவர் வந்து 7 நாய்களையும் அடிச்சு கொண்டு போட்டு தப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் கஷ்டம்னு பார்க்க வேணாம், இது வந்து நீங்கள் வந்து மனப்பாம் பண்ணுறதுக்கு இந்த கதை எவ்வளோ ஈஸி. நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு இந்த கதையை படிக்கும்போது எத்தனை நாய், 7 நாய் அப்படின்ற 7 டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஆன்சரை பார்க்கும்போது நமக்கு 7 நாய் வந்து கடிச்சிச்சு 7 தான் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இதுக்கான PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.